வீடு வர்ற இருங்க நீங்க எதுங்க வர இவங்க கூட எடுக்காம விட அவர்கள் பணி செய்வதற்கு எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் நீங்கள் வழங்கி
அருள்வாயாக. அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இமாமுடைய வாழ்க்கையை தந்தருள்வாயாக. இந்த உருசை நடத்தக்கூடிய அப்பா அப்பாஸ் பாய் அவர்களுக்கு இமாமுடைய வாழ்க்கையை தந்தருள்வாயாக. பணியாற்றக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு இமாமுடைய வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் இதற்காக வேண்டி இந்த தர்காவிற்காக வேண்டி உதவி செய்கின்றார்களோ யாரு அவர்களுக்கும் ஹிதாயத்துடைய இமாமுடைய வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யாரால் எல்லா மக்களுக்கும் யாரா ஹிதாயத்துடைய இமாமுடைய வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யாரால் யார் யாரெல்லாம் உள்ளத்தாலும் உடலாலும் இதற்காக வேண்டி பாடுபடுகின்றார்களோ யாரு அவர்களுக்கும் ஹிதாயத்துடைய இமாமுடைய வாழ்க்கையை தந்தருள்வாயாக. யாரா எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாயாக. எல்லா மக்களுக்கும் எல்லா விதமான இன்றைகளை விட்டு பாதுகாப்பை தந்தருள்வாயாக. எல்லா விதமான எதிரிகள் போராடுகின்றார்கள் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தந்தருள்வாயாக. எல்லா விதமான ஆபத்து வராம சீமத்துகளிலிருந்து பாதுகாப்பை தந்தருள்வாயாக. எதிரிகளால் எந்தவித தீங்கும் ஏற்படாமல் அவனது பாதுகாப்பை தந்தருள்வாயாக. இந்த துவாகரையாளர் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டாலும் உனது திறமையாலும் புனிதமிக்க நல்லடியார்கள் அவளையாளர்களின் பொருட்டாலும் ஏற்று கபோல் செய்வாயாக. اللهم ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربنا يا رب مولانا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خيرته سيدنا محمد صلى الله عليه وسلم முதல்வர் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற அறைகோளோடு செயல்பட்டு வருகின்ற டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சில பல மாதங்களுக்கு முன்னால் சில விசமிகளில் பொய் விளக்கு போடப்பட்டு
அந்த பொய் வழக்கின் மூலமாக வழக்கிலிருந்து விடுபட்டு மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய சார்பில் இந்தியா முழுவதும் 127 தர்காக்களிலே எங்களுடைய சிறப்பு பிரார்த்தனை என்னும் துவாவை கேட்டுக்கொண்டோம். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரிலிருந்து துவங்கிய அந்த சிறப்பு பிரார்த்தனை பயணம் தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பு வாய்ந்த நாகூர் தர்காவினுடைய சன்னிதானத்திலே 127வது தர்காவாக அது நிறைவு பெற்றது. அந்த நேரத்திலே எல்லா தர்காக்களிலும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உடல் நலத்தோடும் பலத்தோடும் தீர்க்க ஆயுசோடும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் வழக்கிலிருந்து விடுபட்டு மீண்டும் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பதற்காக சிறப்பு பிரார்த்தனை செய்த பொழுது அந்த சிறப்பு பிரார்த்தனையிலேயே அம்மா முதலமைச்சரானவுடன் மீண்டும் அந்த தர்காக்களிலேயே வந்து நேர்த்தி கடனை செலுத்துவோம் என்று நாங்கள் வேண்டியிருந்தோம். அந்த வேண்டுகோளை நிறைவேற்றுகின்ற வகையில் இப்பொழுது மீண்டும் தொடர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் அவுளியாக்களுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இது 12வது தர்காவாக திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஹசரத் ஹாதர் மஸ்தான் ஒளியுல்லா தர்காவில் எங்களுடைய 12வது சிறப்பு பிரார்த்தனையை நடத்தியிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து 127 தர்காக்களிலும் எங்களுடைய சிறப்பு பிரார்த்தனை என்னும் துவா நேர்த்தி கடனை செலுத்துகின்ற வகையிலே அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் சார்பில் செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக என்றென்றும் வாழ்நாள் முழுவதும் பணியாற்ற வேண்டும், அவர்கள் உடல் நலத்தோடும் பலத்தோடும் இந்த மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை தந்து நீடூழி பல்லாண்டு பல நூறாண்டு வாழ வேண்டும் என்று கழகத்துடைய வாழ்நாள் நிரந்தர பொதுச் செயலாளர் மக்களால் நான் மக்களுக்காக நான் என்ற அறைகோளோடு செயல்பட்டு வருகின்ற தமிழகத்துடைய தன்னிகர்லா முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாட்டில் உள்ள மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை எந்த அரசாங்கமும் செய்ய முடியாத அளவில் இந்திய துணை கண்டத்தினுடைய வரலாற்றிலேயே ஒரு முதலமைச்சர் மக்களுக்காக இவ்வளவு சேவை செய்வது கிடையாது. அந்த அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களின் மூலமாக செயல்பட்டு வருகிறார்கள். இதை கொடுக்க முடியாத சில பேர் சில அறிக்கைகள் மூலமாக புரட்சி தலைவி அம்மா அவர்களை தரம் தாழ்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசியலில் ஒரு நல்ல முதலமைச்சர் இந்தியாவிலே முதல் மாநிலமாக ஆக்குகின்ற அரப்பணியை செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவை எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பாராட்டாமல் இருக்க முடியாது. அந்த அடிப்படையிலே தான் சென்னைக்கு வந்த இந்திய துணைக்கண்டத்துடைய பாரத பிரதமர் மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னையிலே தமிழகத்திலே செய்கின்ற நல்ல பல திட்டங்களை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவருடைய இல்லத்திற்கு சென்றார். இது மரியாதை நிமித்தமாக செல்லுகின்ற ஒரு முறைதான். இதை பொறுக்க முடியாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இபிகேஎஸ் இளங்கோவன் மிக கேள்வித்தரமாக அரசியலிலே அரசியல்வாதிகள் எதை பேசக்கூடாதோ அவைகளையெல்லாம் சுட்டிக்காட்டி பெண்ணிடத்தையே அவமதிக்கின்ற அளவில் மிக கேவலமாக பேசியிருக்கிறார். அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அறிவுரை விடுகிறார். நீ மன்னிப்பு கேட்காவிட்டாலும் உன்னை தமிழகத்தினுடைய சந்து பொந்துகளிலெல்லாம் எங்கேயும் தலையை காட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களை மட்டுமல்ல பொதுமக்களே விடமாட்டார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் உன்னை மன்னித்தாலும் இறைவன் உன்னை நிச்சயமாக மன்னிக்க மாட்டான் என்பதையும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய சார் தெரிவித்துக் கொள்கிறேன். இளங்கோவன் இப்படிப்பட்ட வாய்ப்புகளோடு பேசினால் தமிழகத்தில் எங்கும் நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.